குழந்தைகளே, இன்னைக்கு ஒப்பிடுதல்ல பெரிய எண் சிறிய எண் பற்றி பார்க்க போறோம். இங்க பாருங்க, எண்ணிக்கையினை கட்டம் போட்டிருக்காங்க இல்லையா, இட்டு நம்ம அதை பண்ண எண்ணி அந்த எண்ணிக்கையை வந்து அந்த கட்டத்துக்குள்ள எழுதிட்டு இந்த ரெண்டுல எது பெரிய எண்ணோ அதை டிக் பண்ணணும். சரியா? இப்ப பாருங்க, பந்து எண்ணுவோம். ஒரு பந்து, இரண்டு பந்துகள், மூன்று பந்துகள், நான்கு பந்துகள், ஐந்து பந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து எழுதிட்டாங்க. இங்கே பாருங்க, ஒரு பந்து, இரண்டு பந்துகள், மூன்று பந்துகள், மூன்று எழுதியாச்சு. இதில் ரெண்டுல எது பெரியன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐந்து தான் பெரிய. ஏன்னா இங்கே தான் பந்து அதிகமாக இருக்குது, இதுதான் பெரியன்னு டிக் பண்ணியாச்சு. அதே போல் இப்போ இங்கே ஐஸ் கப் அதை நம்ம எண்ணுவோம். ஒரு ஒன்று, இரண்டு ஒன்றுகள், மூன்று ஒன்றுகள், நான்கு ஒன்றுகள். அப்ப இங்க கட்டத்துக்குள்ள நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா நான்குன்னு எழுதணும். கட்டத்துக்குள்ள என்ன எழுதணும்? நான்கு. அதே போல இங்க இங்க பார்ப்போம். ஒரு ஒன்று, இரண்டு ஒன்றுகள், மூன்று ஒன்றுகள், நான்கு ஒன்றுகள், ஐந்து ஒன்றுகள், ஆறு ஒன்றுகள். அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த கட்டத்துக்குள்ள? ஆறுன்னு எழுதணும். என்ன எழுதணும்? ஆறு. அப்போ இதில் எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே தான் அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே தான் அதிகமாக இருக்குது. அப்போ பெரிய எண் எது? நான்கு ஆறான்னு பார்த்தா ஆறு தான் பெரிய எண். ஆறு தான் பெரிய எண். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை டிக் பண்ணணும். என்ன செய்யணும்? அதை டிக் பண்ணியாச்சு. அடுத்தது எண்ணிக்கையினை, எண்ணிக்கையினை அந்த அந்த பாக்ஸ்குள்ள விட்டு சிறிய எண்ணை டிக் செய்யன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை என்ன போகிறோம்? ஒரு ஒன்று, இரண்டு ஒன்றுகள், மூன்று ஒன்றுகள், நான்கு ஒன்றுகள், ஐந்து ஒன்றுகள், ஆறு ஒன்றுகள். ஆறு போட்டாங்க இல்லையா? அதே போல இங்கே பாருங்க, ஒரு ஒன்று, இரண்டு ஒன்றுகள், மூன்று ஒன்றுகள், நான்கு ஒன்றுகள். ஆனால் இங்கே கேட்டது சிறிய எண்ணை டிக் செய்யுங்க. அப்போ ரெண்டு எண்ணு கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா நான்கு தான் கொஞ்சமாக இருக்கும். அப்போ நான்கு எதை செஞ்சு டிக் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சாப்பிட்டு என்ன போகிறோம்? ஒரு ஒன்று, இரண்டு ஒன்றுகள், மூன்று ஒன்றுகள். அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த கட்டத்துக்குள்ள மூன்றுன்னு எழுத போகிறோம். மூன்று எழுதியாச்சு. அடுத்து இங்கே உள்ள சாப்பிட எண்ணுவோம். ஒரு ஒன்று, இரண்டு ஒன்றுகள், மூன்று ஒன்றுகள், நான்கு ஒன்றுகள், ஐந்து ஒன்றுகள். ஐந்து. அப்போ நம்ம இந்த கட்டத்தில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஐந்துன்னு எழுதணும். என்ன எழுதணும்? ஐந்து. அப்போ இதில் எது சிறிய எண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சிறிய எண். அதை நம்ம என்ன செய்யணும்? இதை டிக் பண்ணணும். டிக் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ மகிழ்ச்சி நேரத்தில் பாருங்க, பெரிய எண்ணெய் வட்டமிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரிய எண்ணெய் வட்டமிடுக, ஏழு எட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ எது பெரிய எண் அப்படின்னா எட்டு தான் பெரிய எண்ணாக தான் வட்டம் போட்டாங்க. இதில் ஐந்து ஆறு ரெண்டு எண் கொடுத்துருக்காங்க. அப்போ ஐந்து பெருசா ஆறு பெருசா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆறு தான் பெரிய எண். அதனால ஆறு என்ன செய்யணும்? வட்டம் போடணும். அடுத்தது ஒன்பது கொடுத்துருக்காங்க, நான்கு கொடுத்துருக்காங்க. இதில் பெரிய எண் வந்து ஒன்பது தான் பெரிய எண். அதனால ஒன்பது என்ன செய்யணும்? வட்டம் போடணும். அடுத்து ஒன்று, மூன்று ரெண்டு எண் கொடுத்துருக்காங்க. இதில் பெரிய எண் பார்த்தா மூன்று தான் பெரிய எண். அதனால என்ன செய்யணும்? மூன்று வட்டம் போடணும். அடுத்து சிறிய எண் பார்க்க போகிறோம். சிறியன் வந்து ஒன்று, சிறியனே வட்டம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று ஐந்து. அப்போ சிறியன் வந்து ஒன்று தான் சிறியன். அதனால ஒன்றை வட்டம் போட்டாங்க. ஆறு நான்கு. அப்போ சிறியன் பார்த்தோம்னா நான்கு தான் சிறியன். அதனால நான்கு என்ன செய்யணும்? வட்டம் போடணும். அடுத்து எட்டு மூன்று. இதில் சிறியன் பார்த்தோம்னா மூன்று தான் சிறியன். அப்போ மூன்று என்ன செய்யணும்? வட்டம் போடணும். அடுத்து ஏழு ஒன்பது. இந்த ரெண்டில் சிறியன் பார்த்தா ஒன்பது ஏழு தான் சிறியன். அப்போது ஏழு என்ன செய்யணும்? வட்டம் போடணும். முன்னோக்கி செல்லல் அப்படின்னு சொன்னால் ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு,
ஏழு எட்டு ஒன்பது அப்படின்னு சொல்றது முன்னோக்கி செல்லல். பின்னோக்கி செல்லல் அப்படின்னா ஒன்பதுல இருந்து எட்டு ஒவ்வொரு எண்ணா குறைஞ்சிட்டே வரும். ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்படின்னு குறைஞ்சிட்டே வரும். அதான் பின்னோக்கி செல்லல். இப்போ விடுபட்ட எண்களை நிரப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த இரண்டு தொடர்வண்டியில் உள்ள பெட்டிகளில் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள எண்களில் உள்ள வேறுபட்ட அமைப்பை அமைப்பு என்னன்னு கேட்கணும். அதாவது ஒன்று வந்து முன்னோக்கி செல்லல், இன்னொன்று வந்து பின்னோக்கி செல்லல். இப்போ ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கணத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும், விடுபட்ட எண்களை நம்ம நிரப்பணும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும், இரண்டு. இந்த இடத்துல என்ன எழுதணும், இரண்டு. அடுத்தது இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும், மூன்று. இங்கே நான்கு கொடுத்துட்டாங்க, அதனால இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா ஐந்து. அடுத்தது ஆறு. அடுத்து ஏழு. எட்டு கொடுத்துட்டாங்க, அடுத்தது ஒன்பது. இது வந்து முன்னோக்கி செல்லல். நம்ம அடுத்து பார்க்க போகிறது எட்டுக்கு பின்னோக்கி செல்லல் பார்க்க போகிறோம். எட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கும், ஏழு. ஏழு ஏழுக்கு ஏழுக்கு பின்னாடி ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று. இதுதான் வந்து முன்னோக்கி செல்லல் பின்னோக்கி செல்லல். அடுத்தது முன்னே பின்னே இடையில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, பின்னே அதாவது ஆறுக்கு பின்னே ஐந்து இருக்கு, ஐந்து ஆறுக்கு பின்னே ஐந்து. அப்போ ஒன்று எப்போ வரும், பின்னே எதுக்கு பின்னே ஒன்று வரும், இரண்டுக்கு பின்னாடி தான் ஒன்று வரும். அப்போ இங்கே என்ன வரும், இரண்டு. இரண்டுக்கு பின்னாடி தான் ஒன்று வரும். அடுத்தது ஏழு கொடுத்துருக்காங்க, அப்போ எந்த எண் இங்கே வரும், எட்டு. எட்டுக்கு பின்னாடி தான் ஏழு. அடுத்து இங்கே நம்மளாக ஒரு எண்ணை எழுதிக்கலாம். இங்கே வந்து இங்கே முதல்ல எழுதிக்கலாம், இங்கே வந்து நான்குன்னு எழுதியாச்சு. அப்போ நான்குக்கு பின்னாடி என்ன இருக்கும், மூன்று. சரியா, முன்னே அப்படிங்கிறத எழுத போகிறோம். ஆறுக்கு முன்னாடி ஏழு, அப்போ இங்கே என்ன இருக்கணும், இரண்டு. இரண்டுக்கு முன்னாடி மூன்று. இங்கே ஒன்பது இருக்குது, அப்போ இங்கே என்ன எழுதணும், எட்டு. எட்டுக்கு முன்னாடி தான் ஒன்பது. அதே போல் இங்கே நம்மளே ஒரு நம்பர் எழுதிக்கலாம், ஏழு எழுதியாச்சு. அப்போ ஏழுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கும், எட்டு. அடுத்தது இடைப்பட்ட எண், ரெண்டு எண்ணுக்கு இடைப்பட்ட எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆறுக்கு பின்னே ஐந்து, ஆறுக்கு முன்னே ஏழு. அதே மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இரண்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நடுவில் உள்ள இடைப்பட்ட எண் என்ன அப்படின்னா இரண்டு. அடுத்தது இங்கே ஏழு கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்பது கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்கும் இடைப்பட்ட எண் எட்டு. அதே போல் நம்ம மூன்று நம்மளாக எழுத போகிறோம், நான்கு எழுதிக்கிடுவோம். இந்த இடத்துல ஆறு எழுதுவோம். இடைப்பட்ட எண் இங்கே என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐந்து. தேங்க்யூ.